அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் பாலிட்டி கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி பாலிட்டி கொஸ்டின்ஸ் ரெண்டு வீடியோக்கள் வந்து அப்டேட் வந்து பண்ணியிருக்கோம். அதை வந்து பாருங்கள், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதையும் வந்து பாருங்கள். இனிமேல் அப்டேட் பண்ணுற வீடியோஸையும் நீங்கள் வந்து பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படின்னா தான் நம்ம நிறையா வீடியோக்கள் போட்டாலும் உங்களுக்கு வந்து முன்னால் வந்து காமிக்கும், சரிங்களா? சரி, இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு எக்ஸாமில் கேட்கப்பட்ட பாலிட்டி கொஸ்டின்ஸ் வந்து பார்க்க போகிறோம். அதாவது 22/1/2022 நடந்த ஒரு எக்ஸாம், அதுக்கப்புறம் இன்னொரு ஒரு எக்ஸாம், சரிங்களா? சரி, ஃபஸ்ட்டு கேள்வி என்ன அப்படின்னா, இந்திய பாராளுமன்றத்தில் அறிவியல் கொள்கை தீர்மானம் எந்த ஆண்டு ஏற்றுக்கொள்ளப்பட்டது? அறிவியல் கொள்கை தீர்மானம் எந்த ஆண்டு அப்படின்னா 1958. அடுத்த கேள்வி, இந்திய அரசியலமைப்பின் 326 விதி கீழ் காணப்படும் எவை அல்லது எதை குறிக்கின்றது அப்படின்னு கேட்குறாங்க. ஆர்டிக்கிள் 326 அப்படிங்கிறது, சரிங்களா? நம்மளுக்கு ஆல்ரெடி வந்து தெரியும் என்ன அப்படின்னா, ஆர்டிக்கிள் 324லேருந்து 329 வரைக்கும் எதை பற்றி குறிக்கும் அப்படின்னா, எலெக்ஷன் கமிஷன் பற்றி குறிக்கும், அதாவது தேர்தல் ஆணையம் பற்றி குறிக்கும். அப்போ இந்த நாலு ஆப்ஷனில் எது தேர்தல் பற்றி இருக்குன்னு பாருங்கள். எது தேர்தல் பற்றி இருக்குன்னா, இது மட்டும்தான் தேர்தல் பற்றி இருக்குது. அப்போ கண்டிப்பாக ஆன்சர் இது தான் இருக்கும், சரிங்களா? ஸோ இந்த மாதிரி படிக்கிறப்ப சின்ன சின்ன இது வந்து பார்த்து படிங்க, சரிங்களா? என்ன அப்படின்னா, ஆர்டிகல் 326 அப்படிங்கிறது மக்களவைக்கான தேர்தல் வயது வந்தோர் வாக்குரிமை அடிப்படையில் நடத்துவது அப்படிங்கிறது, சரிங்களா? சரி, ஆர்டிகல் 324-329 அப்படிங்கிறது எலெக்ஷன் கமிஷன் பற்றி பேசுது. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் 78வது சரத்தின் கீழ் பாரத பிரதமரின் கடமையாக சொல்லப்படுவது என்ன? ஆர்டிக்கிள் 78 என்ன அப்படின்னு கேட்குறாங்க. 78 என்ன அப்படின்னா, அமைச்சரவையில் அனைத்து முடிவுகளையும் குடியரசுத் தலைவருக்கு தெரிவித்தல், பிரசிடெண்ட்டுக்கு அறிவிக்கை கொடுக்கிறது. அதுதான் வந்து ஆர்டிக்கிள் 78 அப்படிங்கிறது. எந்த திருத்தத்தின் மூலம் அடிப்படை உரிமைகள் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் சேர்க்கப்பட்டிருக்கிறது? ஆக்சுவலாக இந்த கேள்வியே வந்து தப்பு, சரிங்களா? அதாவது டிரான்ஸ்லேட் பண்ணுறப்ப அடிப்படை கடமைகள் அப்படின்னு சொல்லி டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்கணும். பட் இவங்க எப்படி கொடுத்துட்டாங்க அப்படின்னா, அடிப்படை உரிமைகள் கொடுத்துட்டாங்க. ஆக்சுவலாக ஃபண்டமெண்டல் டியூட்டீஸ் அப்படின்னு தான் இங்கிலீஷில் வந்து இருக்கும். எப்பயுமே நீங்கள் ஒரு டைம் இங்கிலீஷையும் ஜென்ரல் ஸ்டடீஸில் சேர்த்து வந்து பார்த்துக்கோங்க, என்ன கொடுத்துக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஃபண்டமெண்டல் டியூட்டிஸை தான் இங்கிலீஷ் வெர்ஷனில் வந்து கேட்டிருப்பாங்க, பட் தமிழில் அடிப்படை உரிமைகள் கொடுத்துருப்பாங்க, சரிங்களா? ஸோ அடிப்படை கடமைகளை தான் அமெண்ட்மெண்ட் 42, அதாவது 42வது அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தின் மூலமாக ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் ஒரு 10 டியூட்டிஸ் வந்து சேர்த்துருப்பாங்க. நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம், இதுக்கு முன்னால் நீங்கள் வந்து வீடியோஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும், ஆல்ரெடி வந்து சொல்லியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. அமெண்ட்மெண்ட் 42 அப்படிங்கிறது 1976 கொண்டு வரப்பட்டது அப்படின்னு சொல்லலாம். இந்திரா காந்தி அம்மையார் பிரதமராக இருக்கிறப்ப கொண்டு வரப்பட்டதான் இது. ஹைகோர்ட்டு, சுப்ரீம் கோர்ட்டு இதுக்கான பவரை வந்து குறைக்கணும் அப்படின்னு கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் பிரியாம்பிள், அதாவது முகவுரையில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 3 வேர்டு வந்து ஆட் பண்ணாங்க. அதெல்லாம் நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்தோம், சரிங்களா? அடுத்த கேள்வி, எந்த விதியின் கீழ் பாராளுமன்றம் மாநிலங்களுக்கு நிதியுதவி அளிக்கும் அதிகாரம் பெற்றுள்ளது? பாராளுமன்றம் மாநிலங்களுக்கு நிதியுதவி ஃபினான்ஸ் கொடுக்கறது, சரியா? எந்த விதி அப்படின்னு கேட்டால் ஆர்டிக்கிள் 275. இந்திய அளவில் கீழ்கண்டவர்களில் மாநகராட்சியின் முதல் குடிமகன் யார்? மாநகராட்சியோட முதல் குடிமகன் யார்ன்னு கேட்டால் மேயர் அல்லது மாநகராட்சி மன்ற தலைவர்னு சொல்லலாம். இங்கிலீஷ் வெர்ஷனில் மேயர்னு இருக்கும், சரிங்களா? சரி, இந்திய குடியுரிமை சட்டம் 1955 கீழ் ஒருவர் இந்திய குடிமகனாக வேண்டுமென்றால் என்னென்ன அப்படிங்கிறாங்க. ஃபஸ்ட்டு இந்தியாவில் பிறந்திருக்க வேண்டும். ஆமாம், பிறப்பின் அடிப்படையில் நம்ம வந்து குடியுரிமை வந்து பெறலாம். அப்போ 1 அப்படிங்கிறது வரும், சரிங்களா? ரெண்டாவது, இந்திய வம்சாவளியாக இருக்க வேண்டும், வம்சாவளி மூலமாகவும் குடியுரிமை பெறலாம். அப்போ 2 வரும். இந்தியரை மணந்திருக்க வேண்டும், மணந்திருக்கணும் அப்படின்லாம் வந்து அவசியம் கிடையாது, சரிங்களா? அப்போ இது வந்து வராது. அடுத்து, குடியுரிமைக்காக பதிவு செய்திருக்க வேண்டும், இதுவும் வரலாம். அதாவது பதிவின் மூலமாக குடியுரிமை வாங்கலாம். அப்போ 1, 2, 4 அப்படிங்கிறது தான் சரியான விடை.
எந்த ஆண்டு இந்திய அரசியலமைப்பின் முகப்புரை திருத்தம் செய்யப்பட்டது? ஒரே எக்ஸாம் தான், ரெண்டு டைம் வந்து கேட்டிருக்காங்க ஒரே கேள்வியை, சரிங்களா? எந்த ஆண்டு இந்திய அரசியலமைப்பின் முகப்புரை பிரியாம்பிள் வந்து எப்போ அமெண்ட்மெண்ட் செய்யப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒன்றே ஒன்று தான், ஒரே ஒரு முறை தான் பிரியாம்பிள் அமெண்ட்மெண்ட் செய்யப்பட்டது. எப்போ அப்படின்னா 1976 42 அமெண்ட்மெண்ட் மூலமாக, 42வது அரசியலமைப்பு சட்டத்தின் மூலமாக முகப்புரை திருத்தப்பட்டது. அதில் தான் ஒரு மூணு வேர்டு வந்து சேர்த்துருப்பாங்க. அடுத்து 11/1/2022 கேட்கப்பட்ட டிஎன்பிசி பாலிட்டி க்வெஸ்சன்ஸ் முதல் கேள்வி என்ன அப்படின்னா, எந்த அரசியலமைப்பு சட்டத்தின்படி வாக்குரிமை வயதை 21 வயதாக குறைத்தது அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது நம்ம ஓட் போடுற வயது அப்படிங்கிறது 21 இதுக்கு முன்னால் இருந்துச்சு, எப்போ 18 வயசாக குறைச்சாங்க, எந்த சட்டத்திருத்தின் மூலமாக அப்படின்னு கேட்குறாங்க. எந்த அமெண்ட்மெண்ட் அப்படின்னா 61வது திருத்த சட்டம் அப்படின்னு சொல்லலாம். 61வது திருத்த சட்டம், அதாவது 1989 கொண்டு வரப்பட்டதான் இந்த 61 அமெண்ட்மெண்ட் அப்படிங்கிறது. சரி, இதில் இன்னொன்று ஒரு முக்கியமான விஷயத்தையும் நம்ம வந்து பார்த்துடலாம். 52வது அரசியலமைப்பு திருத்த சட்டம் எதை பற்றி பேசுது அப்படின்னா, கட்சி தாவல் தடை சட்டம் பற்றி பேசுது. கட்சி தாவல் தடை சட்டம் பற்றி பேசுது 1985, சரிங்களா? நல்லா பார்த்துக்கோங்க, கேட்பாங்க, அடிக்கடி கேட்டுருக்காங்க. அடுத்து 86வது அரசியலமைப்பு திருத்த சட்டம், இது வந்து பார்த்திங்க அப்படின்னா 6-14 வயது வரையில் குழந்தைகளுக்கு கட்டாய கல்வி கொடுக்கறது 2002 அடிப்படையில், சரிங்களா? விதி 200 விளக்குவது என்ன? விதி 200, சரிங்களா? 200 எதை பற்றி பேசுது அப்படின்னா, ஆளுநர் மசோதாவை குடியரசுத் தலைவரின் ஒப்புதலுக்காக வைத்து கொள்ளுதல் அப்படிங்கிறதான் விதி 200 பற்றி பேசுது. அடுத்ததாக கீழ்கண்டவற்றுள் வழிகாட்டு நெறிமுறை கோட்பாடுகள் பற்றி சொல்லப்பட்டவைகளுள் சரியான கூற்று எது அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது அரசியலமைப்பு வழிகாட்டு நெறிமுறை கோட்பாடு அப்படின்னு சொல்லுவாங்க, சரிங்களா? டிபிஎஸ்பி அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வழிகாட்டு நெறிமுறை கோட்பாடுகள் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் 4வது பகுதியில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அதாவது 4வது பகுதி தான் குறிப்பிடப்பட்டுள்ளது அப்படின்னு கேட்டால், ஆமாம், 4வது பகுதி தான். அப்போ 1வது குற்று அப்படிங்கிறது சரி. அடுத்து வழிகாட்டு நெறிமுறை கோட்பாடுகளின் மீது இயற்றப்படும் சட்டங்களை நீதிமன்றம் தனது அதிகாரத்தின் மூலம் கால வரையறுக்க முடியும். இது சரியா அப்படின்னு கேட்டால் சரிதான். அப்போ 1 மற்றும் 2 வந்து சரிதான். ஆர்டிக்கிள் 359 குறிப்பிடுவது என்ன? ஆர்டிக்கிள் 359 எதை பற்றி குறிப்பிடுது? கண்டிப்பாக குடியரசுத் தலைவர், சரிங்களா? எதை பற்றி அப்படின்னா, குடியரசுத் தலைவர் அடிப்படை உரிமைகளை ரத்து செய்யும் அதிகாரம் பெற்றவர், சரிங்களா? குடியரசுத் தலைவர் அடிப்படை உரிமைகளை ரத்து செய்யும் அதிகாரம் பெற்றவர். 352, 356, 360 அந்த லிஸ்ட்டில் இதுவும் வந்து வரும், சரிங்களா? 352 அப்படின்னா என்னன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள், 356னா என்னன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள், 360னா என்னன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள், சரிங்களா? ரொம்ப ஈஸியான ஒன்று தான், அடிக்கடி கேட்ட கேள்வி தான். பின்வரும் ஊழல் தடுப்பு அமைப்புகளில் சந்தானம் குழு பரிந்துரையால் நிறுவப்பட்டவை எவை? சந்தானம் கமிட்டி, சரிங்களா? எது எது அப்படின்னா, மத்திய ஊழல் தடுப்பு ஆணையம், மத்திய விசாரணை ஆணையம். அப்போ 1 and 2 அப்படிங்கிறது சரியான விடை. மத்திய புலனாய்வு செயலகம் எப்போது ஏற்படுத்தப்பட்டது? புலனாய்வு செயலகம், சரிங்களா? எப்போது அப்படின்னா, 1963. அடுத்ததாக கூற்று, இந்திய பாராளுமன்றத்தின் நிரந்தர சபையாக மாநிலங்களவை கருதப்படுகிறது. நிரந்தர சபை அப்படின்னா நிரந்தர சபை தான், இதை வந்து கலைக்க முடியாது அப்படின்னு சொல்லலாம். அப்போ கூற்று ஏ அப்படிங்கிறது சரி அப்படின்னு சொல்லலாம். அடுத்து, மாநிலங்களவை உறுப்பினர்கள் மாநிலங்களின் பிரதிநிதிகளாக இருக்கிறார்கள், மக்களின் பிரதிநிதிகளாக அல்ல. இந்த கூற்று சரியா அப்படின்னு கேட்டால், ஆமாம், சரிதான். மக்களின் பிரதிநிதி கிடையாது, மாநிலங்களோட பிரதிநிதி தான் மாநிலங்களவை உறுப்பினர் வந்து, ஏன்னா மக்கள் தேர்ந்தெடுக்க மாட்டாங்க, சரிங்களா? அதே மாதிரி இந்த கூற்றானது, இந்த காரணமானது, இந்த கூற்றை விளக்குதா அப்படின்னு கேட்டால், இந்த காரணத்துக்கும் இந்த கூற்றுக்கும் சம்மந்தம் கிடையாது. ஏன்னா இது வந்து மாநிலங்களவை பற்றி பேசுது, இது மாநிலங்களவை உறுப்பினர் பற்றி பேசுது. அப்போ கூற்று மற்றும் காரணம் இரண்டுமே சரி, ஆனால் காரணம் அப்படிங்கிறது கூற்றுக்கான ஒன்று அல்ல அப்படின்னு சொல்கிறாங்க. ஜம்மு காஷ்மீர் மறு வரையறை சட்டம் 2019 எந்த நோக்கத்திற்காக நிறைவேற்றப்பட்டது? 2019 ஜம்மு காஷ்மீர் மறுவரை சட்டம், சரிங்களா? எந்த நோக்கத்துக்காக அப்படின்னா, லடாக் பகுதியை யூனியன் பிரதேசமாக்க, ஜம்மு காஷ்மீரை யூனியன் பிரதேசமாக்க, சரிங்களா? அப்போ 1 and 2 அப்படிங்கிறது வரும். அதாவது ஒன்றும் இல்லை, ஜம்மு காஷ்மீரை ரெண்டாக உடைக்கணும்,
ரெண்டு யூனியன் பிரதேசமாக மாற்றணும். அதுதான் வந்து விஷயம் சரிங்களா. இதை இப்படி தான் வந்து சொல்லணும், லடாக் பகுதியாக யூனியன் பிரதேசமாக்கணும், ஜம்மு காஷ்மீர் பகுதியாக யூனியன் பிரதேசமாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சரிங்களா. இதில் எல்லாமே வர்ற மாதிரி உங்களுக்கு வந்து ஃபீல் ஆகும். பட் நம்மளுக்கு விடையாக கொடுத்துருக்கு இந்த ரெண்டு மட்டும் தான் விடையாக வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ இப்போ இந்த ஒரு வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 15 கேள்விகள், முக்கியமான கேள்விகள் வந்து பார்த்துருப்போம். நீங்கள் வேணால் பாருங்கள், திரும்ப 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 ஒரே சைட்லேருந்து தான் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. இந்த வீடியோ பார்க்குறவங்க வரப்போகிற குரூப் 2 குரூப் 4ல இதுக்கான பலனை வந்து நீங்கள் வந்து அனுபவிப்பீங்க சரிங்களா. ஸோ இதே மாதிரி அடுத்த ஒரு பாலிட்டி வீடியோவில் வந்து நம்ம வந்து பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.